நேயர்கள் அனைவருக்கும் டிஎன் இ கவர்னன்ஸ் யூடியூப் சேனலில் அன்பு வணக்கங்கள். நம்மளுடைய ஆன்லைன் சர்வீசஸில் இன்றைக்கி மக்களுக்கு பெரும்பாலும் தேவைப்படுற தொழில் செய்வதற்கான ஒரு கவர்மெண்ட் சர்வீஸை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் எல்லாம் வீட்டில் சேஃபாக இருப்பீங்கன்னு நம்புகிறோம். நீங்கள் அவசர தேவைக்காக இ பாஸ் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இ பாஸ் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான லிங்க் நம்ம மேலே இருக்குது. நீங்கள் நிறைய பேர் பார்த்துருக்கீங்க. ஸோ இப்போ நான் வீட்டில் இருக்கேன், எனக்கு ஒரு தொழில் இருந்தால் நல்லாயிருக்கும், ஒரு வருமானம் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இந்த டைமில் இருக்குது. ஏன்னா நிறைய வேலைகள் எல்லாமே கம்பெனிஸ் எல்லாமே ஷட் டவுனில் இருக்குது. ஸோ இந்த டைமில் என்னால் ஒரு தொழில் இருந்தால் நல்லாயிருக்கும், நான் வீட்டிலேருந்தே செய்கிறதுக்கு தயாராக இருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கான வீடியோ தான் இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் வீடியோ. ஸோ இது என்ன என்ன மாதிரி தொழில் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. ஸோ என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா கொரோனா காலத்தில் தேவைப்படுற மாஸ்க்கு, சானிடைசர்ஸு, பிபிஇ கிட்டு, வெண்டிலேட்டர்ஸு, ஸோ இந்த மாதிரி கொரோனாவுக்கு தேவைப்படுற எசென்ஷியல் ஐட்டம்ஸ் உங்களால் தயாரிக்க முடியும், இல்லை நான் தயாரிச்சிட்ருக்கேன், இல்லை இந்த மாதிரி எங்கிட்ட ஒரு கம்பெனி இருக்குது அப்படின்னு சொன்னால், ஸோ நீங்கள் தமிழக அரசு ஒரு இணையதளம் கொடுத்துருக்காங்க. அந்த இணையதளத்து மூலிமா நீங்கள் பதிவு செஞ்சு நீங்கள் ஒரு உற்பத்தியாளராகவும் நீங்கள் பதிவு செய்யலாம், இல்லை நீங்கள் வாங்கி விற்கிற ஒரு சப்ளையராகவும் நீங்கள் இதில் பதிவு செஞ்சுக்கிட்டு அந்த உபகரணங்களை, மருத்துவ உபகரணங்களை நீங்கள் யாருக்கு வேணாலும் வாங்கி விற்கலாம். ஸோ இது சம்மந்தமாக தான் நம்ம நீங்கள் பார்க்க போகிறோம். ஸோ இது என்ன இணையதளம், யாருக்கு எப்படி வாங்கலாம், எப்படி விற்கிறது, எப்படி பதிவு செய்ய போகிறோம் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இ கவர்னன்ஸ் சேனல் எல்லா சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்லையும் இருக்குது. நீங்கள் எதில் வேணாலும் பார்க்கலாம். ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயுமே இருக்குது. நீங்கள் அதில் பார்த்து எல்லா விஷயங்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், பயனடையலாம், மற்றவங்களுக்கு இதை பகிரலாம். சரி, வாங்க நம்ம இன்றைக்கி சப்ஜெக்ட்டுக்கு உள்ளே போகலாம். ஸோ இப்போ நான் ஒரு தொழில் நிறுவனம் வச்சுருக்கேன். என்னால் ஒரு மாஸ்க் ஒரு நாளைக்கு ஒரு 100 தயார் பண்ண முடியும். பட் இது எனக்கு எப்படி வைக்கிறதுன்னு தெரியல, எப்படி சந்தைப்படுத்துறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ இதே போல் பிபிஇ கிட் இருக்குது, வெண்டிலேட்டரு, சானிடைசர்ஸ், இதெல்லாம் என்னால் உருவாக்க முடியும். பட் இது எப்படி வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்ருக்கலாம். அதே போல் உங்கள்கிட்ட நீங்கள் விற்கிறதுக்கு, உங்களுக்கு உற்பத்தி பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட முடியலைன்னா கூட என்னால் வாங்கி விற்க முடியும், நான் சப்ளையராக நான் வாங்கி என்னால் விற்கணும் அப்படின்னு சொன்னாலும் அதுக்கான இதுவும் நீங்கள் இதில் பண்ணலாம். சரி, வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கான இணையதளம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இது அந்த இணையதளம் https://www.msmeonline.tn.gov.in. சரிங்களா, திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன். https://www.msmeonline.tn.gov.in. ஸோ இந்த வெப்சைட்டை, இந்த URL-ஐ நீங்கள் கூகுள் க்ரோம்லேயோ இல்லை எதுலேயோ ஒன்று நீங்கள் ஃபயர்ஃபாக்ஸில் எதுலனா நீங்கள் ட்ரை பண்ணலாம். டைப் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி நிற்கும். சரிங்களா, ஸோ இதுதான் உங்களுக்கு அந்த இணையதளம் நம்மளுடைய சொன்ன மாதிரி. ஸோ அதோடைய ஹோம் பேஜ் இப்படி நிற்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் யூனிட்ஸ், அப்புறம் லிஸ்ட் ஆஃப் மேனுஃபேக்சர் சப்ளைஸ் ஆஃப் எசென்ஷியல் ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கும். ஸோ இப்போ எங்கிட்ட யூனிட் இருக்குது, எங்கிட்ட என்னால் மேனுஃபேக்சர் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் யூனிட்ஸ் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கேட்டிருக்காங்க. எந்த டிஸ்ட்ரிக்ட்டு, அதில் எந்த கம்பெனி, அட்ரஸ்ஸு, இமெயில் ஐடி, கான்டாக்ட் பர்சன், மொபைல் நம்பரு, உத்தியோகாதாரோட நம்பரு, யூஏஎம் நம்பரு அவைலபிளாக இருக்கா இல்லையா, ஜிஎஸ்டி நம்பர் இதெல்லாம் மேண்டட்டரி, கேட்டகரி என்ன, நீங்கள் மேனுஃபேக்சரரா சப்ளையரா அப்படின்னு சொல்லி, அப்புறம் என்ன பொருள், இங்கே பாருங்கள் எல்லா பொருள் இருக்குது பார்த்தீங்களா. கோவிட் டெஸ்டிங் கிட்ஸு, வெண்டிலேட்டரு, பிபிஇ கிட்ஸு, த்ரீ ப்ளை சர்ஜிக்கல் மாஸ்க்ஸு, KN95 மாஸ்க்கு, N95 மாஸ்க்கு, ஃப்ளவர் காட்டு, ஹாஸ்பிட்டல் மேட்ரஸ்ஸு, பில்லோஸு, மல்டிபேரா மானிட்டர்ஸ், சானிடைசர்ஸு, மெடிக்கல் ஆக்சிஜன். ஸோ இதெல்லாம் நீங்கள் உற்பத்தியும் பண்ணலாம், சப்ளையரும் பண்ணலாம். ஸோ இதில் நீங்கள் கொடுத்து நீங்கள் பதிவு பண்ணிக்கிறீங்க. பதிவு பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் பதிவு பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால், ஸோ இதெல்லாம் நான் எங்கே போய் நான் எனக்கு இதில் எங்கே தெரியும், எப்படி நான் வாங்குறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதில் இங்கே இருக்குது பாருங்கள், லிஸ்ட் ஆஃப் மேனுஃபேக்சர்ஸ் ஆர் சப்ளையர்ஸ் ஆஃப் எசென்ஷியல் ஐட்டம்ஸ். அதை கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னால், ஸோ இது மாதிரி யாரெல்லாம் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய டிஸ்ட்ரிக்ட் வைஸாக உங்களுக்கு நீங்கள் சர்ச் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட் வேணாலும் நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் பண்ணுறேன். இப்போ திருப்பூரில் மேனுஃபேக்சர்ஸ் யார் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நான் கொடுத்தேன் அப்படின்னு சொன்னால், ஸோ எனக்கு திருப்பூரில் யாரெல்லாம் எனக்கு வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறாங்க, மேனுஃபேக்சராக இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட நான் வாங்கி விற்க முடியுமா, நான் சப்ளையராக இருக்க முடியுமா அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் இதில் பார்க்கலாம். ஸோ இவங்கள்ட்ட நீங்கள் வாங்கி கூட நீங்கள் இதை சப்ளை பண்ணலாம். வெளி ஊர்களுக்கு, வெளி மாநிலங்களுக்கு, வெளிநாடுகளுக்கு நீங்கள் இதில் சப்ளை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கவர்மெண்ட்டில் ஆன்லைன்லேயே கொடுத்துருக்காங்க. நீங்கள் வீட்டில் இருந்தபடியே உங்களுடைய பொருட்களை ஈஸியாக சந்தைப்படுத்தலாம். ஸோ இதே மாதிரி சப்ளையர்ஸ் யாராக இருக்காங்களான்னு பார்த்தீங்கன்னா கூட சப்ளையர்ஸும் நீங்கள் இதில் சர்ச் பண்ணலாம். ஸோ இது மாதிரி யாராவது சப்ளை பண்ணுறவங்க, ஹோல்சேலாக எடுத்து சப்ளை பண்ணுறவங்க யாராக இருந்தாலும், ஸோ இவங்கெல்லாம் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி வாங்கினாலும் நீங்கள் வாங்கலாம். ஸோ கவர்மெண்ட் இந்த கொரோனா காலத்தில் இந்த கோவிட்-19 இருக்கிற சீசனில் ஒரு உங்களுடைய பொருட்களை சந்தைப்படுத்துறதுக்கும் விற்பனை செய்யறதுக்கும் ஒரு அருமையான வாய்ப்பு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வீட்டில் இருந்து ஒரு சின்னதாக ஒரு தொழில் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதை தாராளமாக நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஸோ இது ஒரு புது திட்டம், புது திட்டம்ல முன்னாடி இருந்தே இது பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இது போல் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து ஆன்லைனில் நிறைய பார்த்துட்டு இருக்கோம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. எல்லா ஆன்லைன் சர்வீஸையும் நம்ம லேட்டஸ்ட் ஆன்லைன் சர்வீஸையும் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இது போல் புது விஷயங்களோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.